ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய உண்ணாமுலை அம்பிகை உடனாகிய அண்ணாமலையார் திருக்கோயில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நிகழ்வை நேரலையாக காண்பதற்காக புதியுகம் தொலைக்காட்சி முன் கூடியிருக்கிற பெருமக்களே, ஆன்மீக அன்பர்களே, எல்லா சாலைகளும் ரோம் நகரை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றன என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆங்கிலத்திலே இன்றைக்கு திருக்கார்த்திகை தீப திருநாள். தமிழகத்தினுடைய எல்லா சாலைகளும் திருவண்ணாமலையை நோக்கியே இன்றைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 6 மணிக்கு தீபம் உச்சி மலையிலே ஏற்றப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற காட்சிகளை எல்லாம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்புதான் பஞ்சமூர்த்திகள் எல்லாம் திருக்கோயில் வளாகத்திலிருந்து உள்ளிருந்து வெளியே தீப மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் இப்பொழுது படம் பிடித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆடி ஆடி அசைந்து அசைந்து பஞ்சமூர்த்திகள் வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக நாம் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம், மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆன்மீகத்தில் திளைத்து கொண்டிருக்கிறோம். பஞ்சமூர்த்திகள் என்று சொன்னால் 5 மூர்த்திகள் சிவபெருமான், அம்பிகை, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய 5 மூர்த்தங்களும் ஆடி அசைந்து ஒவ்வொன்றாக திருக்கோயில் வளாகத்திலிருந்து கிளம்பி தீபத்தை பார்க்கக்கூடியதற்காக ஒரு மண்டபம் இருக்கிறது, தீப மண்டபம் என்று பெயர். அங்கே வந்து கொண்டிருக்கிற காட்சி தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆடி அசைந்து ஒவ்வொரு மூர்த்தியாக வந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தலங்கள் நிறைய இருக்கின்றன. 4 தலங்கள் மிக முக்கியமான தலங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது பிறப்பதற்கு இங்கே நீங்கள் பிறந்தாலே முக்தி என்று சொல்லுவார்கள். முக்தி தரக்கூடிய தலங்கள், பிறக்க முக்தி தருகிற தலம் என்பது திருவாரூர், இறக்க முக்தி தருவது காசி, அதே போல் தரிசிக்க முக்தி தருவது சிதம்பரம். எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு நாள் சிதம்பரத்தில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அதே போல் நினைக்க முக்தி தருவது திரு அண்ணாமலை. திருவண்ணாமலை என்று நினைத்தாலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனதார நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை இப்பொழுது பஞ்சமூர்த்தங்களிலே ஒரு மூர்த்தி ஆடி அசைந்து வட்டக்குடை மேலே பிடித்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து தீப மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நேரலைக்கு செல்ல இருக்கிறோம். பஞ்சமூர்த்தங்கள் வந்த காட்சியை பார்க்கிறோம். நேரலை இதோ பாருங்கள். அடுத்து அம்பிகை வந்து கொண்டிருக்கிறார், சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமானும் அம்பிகையும் பிரியாவுடையோடு கூடி வருகிற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். உலகத்தினுடைய சைவத்தினுடைய தலைநகரம் திருவண்ணாமலை என்று சொல்வது போல சைவத்தினுடைய தேசிய கீதம் அண்ணாமலைக்கு அரோகரா என்று சேஷ சிரேஷ்ட நவரச கவிமணி ஏடியம் பன்னீர்செல்வம் குறிப்பிடுவார். அதை போல இங்கே எல்லோரும் அரோகரா அரோகரா என்கிற கோஷத்தோடு அந்த அண்ணாமலையாரை வரவேற்று சிவபெருமானை அம்பிகையோடு வந்து வரவேற்று அசைந்து அசைந்து வருகிற காட்சி, ஆடி ஆடி வருகிற காட்சி, ஜோதி வடிவமாக ஜோதி சுரூபமாக மலை உச்சியிலிருந்து உங்களுக்கு தோற்றம் தரப்போகிறேன் என்று பெருமானே ஆடி அசைந்து வருகிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை அழகாக தாங்கி கொண்டு வருகிற மக்கள் பார்க்கிறோம். நல்ல பூ அலங்காரம், மங்களகரமான மஞ்சள் நிறத்திலே பூ அலங்காரம் அங்கே சார்த்தப்பட்டிருக்கிறது. கோயில் வளாகமே கொண்டாட்டமும் திருவிழாவுமாக இப்பொழுது பார்க்கிறோம். மிக அருகாமையில் பார்க்கிறோம். ஆடி அசைந்து வருகிற அந்த பெருமானையும் பெருமாட்டியும் பார்க்கிறோம். பெருமாட்டி அணிந்திருக்கிற அந்த பச்சை நிற ஆடை, கிளிப்பச்சை நிற ஆடை, பட்டாடை, இது எவ்வளோ அழகாக இருக்கிறது. அவர்கள் சூடியிருக்கிற ஆரங்கள் இதெல்லாம் அவர்களுக்காகவா சூடியிருக்கிறார்கள்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் சூடி மகிழ வேண்டும், சகல ஐஸ்வர்யங்களோடு நாம் சிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சூடியிருக்கிறார்கள். தாய்க்கும் தந்தைக்கும் அணிவித்து அலங்காரம் பார்க்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அந்த தீபஜோதி மண்டபத்தை நோக்கி பஞ்சமூர்த்திகள் வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். திருவண்ணாமலைக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது.
எல்லா ஊர்களிலும் உலகத்தின் எல்லா திசைகளிலும் மலைகள் இருந்தாலும் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மலை 260 ஆண்டுகால பழமை வாய்ந்த மலை என்று டாக்டர் பீர்பால் சகானி என்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்கள், அந்த மண்டபம், தீபத்தை பார்ப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த மைதானம், அந்த முன்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதும் தலைகளாக அமர்ந்த வண்ணத்திலே பக்தர்கள் பக்தி பெருக்கோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மிக அருகாமையில் அந்த எம்பெருமானையும் எம்பெருமாட்டியும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அந்த தீபஜோதி மண்டபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். மிக பழமையானது, 260 கோடி ஆண்டுகள் பழமையானது நம்முடைய திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மலை. அதே போல் திருவண்ணாமலையினுடைய அந்த மலையினுடைய உயரம் 2668 அடி உயரமுடையது என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு தரிசனத்தப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 2668 உயரமுள்ள மலை எவ்வளவு அடியாளத்தில் இருக்கிறது தெரியுமா? அது கணக்கெடுத்து பார்த்திருக்கிறார்கள், 200 கிலோமீட்டர் அடியாளத்தில் அந்த மலை நிலை கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கீழே போனால் 200 கிலோமீட்டர் ஆழத்திலே அந்த மலை இருக்கிறது. அப்படிப்பட்ட மலை, யாருக்கும் அயராத மலை, அண்ணாந்து யாரும் அடைய முடியாத மலை, அது திரு அண்ணாமலை. அண்ணாமலை என்று சொல்லும்போது அருணாச்சலம் என்று அதனை சம்ஸ்கிருதத்திலே சொல்லுகிறோம், அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்லுகிறோம். அருணாச்சலம் என்றால் அருணம் என்றால் சிவப்பு என்று பெயர். சிவப்பு என்றால் சூரியன், செம்மை, சிவப்பு, நெருப்பு மலை, அதுதான் அச்சலம் என்றால் அது மலை என்று பெயர். இப்பொழுது அந்த வசந்த மண்டபத்தை அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கோயில் முன்முகப்பிலே ஒரு பெரிய அகண்டம் இருக்கிறது. அந்த அகண்டத்தில் தீபம் ஏற்றப்படும் போது தான் அந்த அடையாளத்தை ஏற்றித்தான் மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்படுகிற காட்சியை நாம் காண இருக்கிறோம். ஆக அருணாச்சலம் என்று சொன்னால் அருணன் என்றால் சிவப்பு, அச்சலம் என்றால் மலை, சிவப்பு மலை, சூரிய மலை என்று அதற்கு பெயர். அதே போல் அபித குஜாம்பால் சமேத அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்லுவோம். இந்த பாருங்கள், அந்த அகண்டத்தை பார்க்கிறோம். அகண்டத்தை இப்பொழுது திரியை போட்டு அந்த நெய்யை ஊற்றி அந்த திரியை அதை ஊற வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அகண்டத்தில் நெருப்பு ஏற்றிய பிறகுதான் நமக்கு வந்து அங்கே மேலே இருக்கக்கூடிய மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு நடக்கும். இந்த தீப ஒளியை பார்த்து தான் மேலே மலை உச்சியில் இருக்கக்கூடியவர்கள் தீபத்தை ஏற்றுவார்கள் என்பது ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு காட்சியாக இருக்கிறது. அந்த அகண்டத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சமூர்த்திகள் ஒவ்வொருவராக வந்து அந்த தீபஜோதி மண்டபத்திலே அமர்ந்திருப்பார்கள். நிறைவாக ஒருவர் வருவார், அவர்தான் அர்த்தநாரீஸ்வரர். அவர் ஆடி வருகிற அழகை பார்ப்பதற்காகவே காண கண்கோண்டி வேண்டும். ஒவ்வொரு கார்த்திகை திருநாளிலும் நாம் காத்திருந்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆடி வருகிற காட்சியை நாம் காண வேண்டும். அவர் ஆடி வந்த பிறகுதான் அகண்டத்தில் தீபம் ஏற்றப்படும். அந்த தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் உச்சிமலையிலே கார்த்திகை தீபஜோதி உலகமெல்லாம் இருக்கிறவர்கள் காண்பதற்காக ஏற்றப்படும். ஆக இப்படி ஒரு அமைப்பு. இன்றைக்கு 10வது நாள் திருக்கார்த்திகை தீப திருநாளிலே, இன்றைக்கு 10வது நாள். 1வது நாளிலே கொடியேற்றத்துடன் அருணாச்சலேஸ்வரர் சன்னதியிலே கொடியேற்றத்துடன் திருவிழா தொடக்கம் பெற்றது. இன்றைக்கு 10வது நாள் காலையிலே பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பரணி தீபம் என்றால் கார்த்திகை மாதத்திலே காலையில் பரணி நட்சத்திரத்தப்போது ஏற்றப்படுகிற தீபத்திற்கு பெயர் பரணி தீபம். மிக பெரிய தத்துவத்தை கொண்டிருக்கிற அமைப்பு, வைபவம் இந்த பரணி தீப காட்சி என்பது. பரணி என்பது எப்படி என்று பார்த்தீர்களானால், பரணி நட்சத்திரத்தப்போது ஏற்றப்படுகிறது. மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு பெரிய தீபாராதனை, கற்பூர கட்டியில் தீபாராதனை காட்டி அதிலிருந்து ஒரு நெய் தீபத்தை பொருத்தி அதிலே ஒரு தீபமாக கொண்டு வருவார்கள். அப்போ சிவபெருமான் ஏகனாக இருக்கிறான், ஒருவனாக இருக்கிறான் என்கிற காட்சி தத்துவத்தை விளக்குவதாக அது அமையும். அந்த கற்பூர தீப கட்டியிலிருந்து நெய் தீபத்தை ஏற்றி, ஒரு தீபத்தை ஏற்றி முன்னே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய 5 அகலிலே அந்த 5 தீபங்களாக ஏற்றுவார்கள். பஞ்சமுகத்திலே அந்த தீபம் ஏற்றும் போது என்ன ஆகிறது என்று சொன்னீர்களானால், அது மிகச்சிறப்பாக 5 முகமாக எரிகிறது. ஏகன் அநேகனாக மாறுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். கடவுள் எப்படி இருக்கிறார்? ஒருவராக இருக்கிறார், பலராகவும் இருக்கிறார் என்கிற தத்துவம். இப்படி இன்றைக்கு காலையில் 5 முகங்களில் 5 அகல்களில் 5 தீபங்களில் ஏற்றப்படுகிற தத்துவம் இன்று மாலையில்தான் கார்த்திகை நட்சத்திரத்தப்போது மாலையில் 6 மணிக்கு உள்ளே இருந்த அந்த 5 தீபங்களையும் ஒரு தீபமாக்கி கொண்டு வந்து
அகலிலே வைத்து அகண்டத்திலே வைத்து ஏற்றிய உடனேயே அங்கே மேலே தீபம் ஏற்றப்படுகிறது. கோயில் வெளிப்புறத்திலே பார்க்கிறோம், தேர் நின்றிருக்கிற காட்சி பாருங்கள். தேர் தனியே நிற்கிறது, அதற்கு மனித தலைகளெல்லாம் வடம் பிடித்தது போல ஊர்ந்து அங்கும் இங்கும் திருவண்ணாமலை நகரம் முழுவதும் சாலை முழுவதும் மக்கள் பெருக்கெடுத்து பக்தி பெருக்கெடுத்தோடு சென்று கொண்டிருக்கிற காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான காட்சி. மக்கள் அங்கும் இங்கும் அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைக்கு தீப ஜோதி வடிவிலே அண்ணாமலையார் எழுந்தருகிற காட்சியை காண வேண்டும் என்பதற்காக இங்கே கூடியிருக்கிற காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய தொன்மக் கதை, ஒரு பெரிய புராண கதை இருக்கிறது, மிக அற்புதமான கதை இருக்கிறது. பாருங்கள், அந்த அகண்டத்திலே நெய்யை கொண்டு வந்து அந்த திரியிலே ஊற்றி அதை ஊற வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே நிறைய நெய்யை கொண்டு வந்து ஏற்றி ஊற்றி அதனை ஊற வைத்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மூர்த்தங்களாக வெளிவருகிற காட்சியை பார்க்க இருக்கிறோம். யார் பெரியவர் என்கிற ஆணவம் மனிதர்களுக்கு மட்டுமில்லை, கடவுளர்களுக்கும் உண்டு என்கிற தத்துவத்தை இந்த திருவண்ணாமலை தீப திருநாளில் நடக்கக்கூடிய ஒரு புராணக்கதை நமக்கு சொல்லிவிடுகிறது. இது என்ன என்று சொன்னால், பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்கிற ஒரு சர்ச்சை கிளம்புகிறது. சிவபெருமானத்திலே முறையிடுகிறார்கள், எங்களில் யார் பெரியவர் என்று. யார் பெரியவர் என்றால், நான் எழுந்து நிற்கிறேன், அனலாக எழுந்து நிற்கிறேன், தீபமாக எழுந்து நிற்கிறேன், ஜோதியாக விஸ்வரூபம் காட்டி நிற்கிறேன், என் முடியை யார் காணப்போகிறீர்கள், என் அடியை யார் காணப்போகிறீர்கள் என்பதை பார்ப்போம் என்று அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி வைக்கிறார். அப்பொழுது திருமால் பன்றி ரூபத்திலே அடியாளம் தேடி போகிறார், பிரம்மா அன்னப்பட்சி ரூபத்திலே வானம் தேடி முடியை காண்பதற்காக செல்கிறார். ரெண்டு பேரும் சென்று காண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்படி அனலாய் எழுந்தது தான் திருவண்ணாமலை. இப்படி அனலாக நிற்கிறீர்களே, நாங்கள் எப்படி உங்களை அணுகுவது என்று கேட்க, அந்த அனல்தான் பிறகு குளிர்ந்து கல்மலையாக மாறியது என்று சொல்கிறார்கள். திரேதா யுகத்தில் இது நெருப்பு மலையாக இருந்திருக்கிறது, கிருத யுகத்தில் இது மாணிக்க மலையாக இருந்திருக்கிறது, இப்பொழுது கலியுகத்திலே இது கல்மலையாக மாறியிருக்கிறது. அப்படி நெருப்பு மலை, மாணிக்க மலை, தங்கமலை என்று மாறி இப்பொழுது கல்மலையாக மாறியிருக்கிற காட்சி. அப்படிப்பட்ட மலை உச்சியில்தான் ஆண்டுக்கு ஒரு முறை, மற்ற ஊர்களிலே கோயில்களிலே கடவுளர்கள் இருப்பதை பார்த்திருக்கிறோம், இங்கேதான் திருவண்ணாமலையில்தான் மலையே சிவலிங்கமாக இருக்கிறது. அதனால்தான் மலையை சுற்றி வருகிறோம். கோயிலை சுற்றுவதற்கு பதிலாக மலையை சுற்றுகிற அந்த நிகழ்வை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பார்க்கிற அதே நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அம்மை வந்து கொண்டிருக்கிறார், தனித்து வந்து கொண்டிருக்கிறார், கையில் கிளியோடு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த காட்சியை பார்க்கிறோம். இப்பொழுது திருவண்ணாமலை நகர வீதியை பார்க்கிறோம். அந்த நகர வீதிகளில் மக்களுடைய அந்த உயிர்ப்போடு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி, மனிதர்களை மனிதர்கள் பார்ப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. அதனால தான் திருவிழாக்களை நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதங்களிலும் நாம் திருவிழா என்று வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் சந்தித்து நலம் விசாரித்து மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுகிற அந்த அழகு இருக்கிறதே, அதில் தான் பெருமை இருக்கிறது, அதில் தான் சிறப்பு இருக்கிறது. மற்ற எல்லா ஆன்மீக தலங்களுக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு திருவண்ணாமலைக்கு என்ன என்று சொன்னால், அது ஞான தபோதனரை வாய் என்று அழைக்கும் மலை என்று சொல்லுகிறார்கள். மற்ற மலைகள் இருக்கலாம், ஆனால் திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லோரும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்படித்தான் இடைக்காட்டு சித்தர், 18 சித்தர்களில் ஒருவராகிய இடைக்காட்டு சித்தர் பிறந்த தலம் இது. திருப்புகளை பாடிய, கந்தர் அனுபூதியை பாடிய அருணகிரிநாதர் தோன்றிய திருத்தலம் இந்த திருத்தலம். பெருமக்களே, ஆன்மீக அன்பர்களே, நீங்கள் திருமுருகன், முருகப்பெருமான், அருணகிரிநாதருக்காக 2 முறை இந்த கோயில் வளாகத்திலே அருணகிரிநாதருக்கு காட்சி அளித்த பெருமைக்குரிய தலம், முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு முன்பாக 2 முறை காட்சி அளித்த திருத்தலம் இந்த திருவண்ணாமலை திருத்தலம். அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்து இங்கேயே ஐக்கியமாகி சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் என்கிற மிகப்பெரிய ஆசிரமத்தை அங்கே ஜீவசமாதி கொண்டிருக்கிற அந்த இடம், பகவான் ரமணர் அவர் திருச்சூழியிலிருந்து, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சூழியிலிருந்து கிளம்பி எங்கே போகிறோம், நாம் யார் என்கிற கேள்வியை வைத்து கொண்டு அவர் இங்கே வந்து ஆன்மீக
அன்பர்களுக்கு அருள் வழங்கிய திருத்தலமாக அது திகழ்கிறது. ரமணர் இங்கே வரும்போது உள்ளே நுழைந்தவுடனேயே திருக்கோயில் வளாகத்திற்குள் நுழைந்தவுடனேயே நமக்கு பாதாளலிங்கேஸ்வரர் சந்நிதி இருக்கிறது. அதற்குள் தான் ரமணர் ஓராண்டு உள்ளே அமர்ந்து தவம் ஏற்றினார். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் ரமணரை பாதுகாத்து அவருடைய தியானமும் தவமும் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவரை உருவாக்கி ஒரு ஞானியாக உருவாக்கிய திருத்தலம் எப்படி. விசிறி சுவாமிகள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிளம்பி வந்து இங்கே மானுடருடைய மனப்புழுக்கத்தை தீர்ப்பதற்காக கையில் விசிறியோடு விசிறி சுவாமிகள் உலாவிய திருத்தலம். இப்படி அம்மா உமாதேவி தாயார் சூட்சுமத்தில் ஞானியரெல்லாம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு இருந்து அருள்வாக்கு அடங்கிய திருத்தலமாக இது திகழ்கிறது. இப்படி ஆன்மீக அன்பர்களையெல்லாம் வாயென்று அழைத்த மலை திரு அண்ணாமலை. திருவம்பாவை திருப்பாவை தெரியும் உங்களுக்கு. திரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னிதியில் பிறந்த நம்முடைய ஆண்டாள் பெருமாட்டி எழுதிய திருப்பாவை உங்களுக்கு தெரியும். அதோடு சேர்ந்து மார்கழி மாதத்தில் பிறக்கப்போகிற மார்கழி மாதத்தில் நான் வந்து திருப்பாவையும் பாடுவோம் திருவம்பாவையும் பாடுவோம். திருவம்பாவை சைவ பெருமக்கள் பாடுகிறது. அது எழுதிய மாணிக்கவாசக சுவாமிகள் அது திருவாதவூரிலே மதுரை மாவட்டம் திருவாதவூரிலே பிறந்தாலும் கூட இங்கே வந்துதான் பாவை கோவை பாடிய வாயால் பாவை பாடுவீராக என்று இறைவனை கேட்க திருவம்பாவை பாடிய திருத்தலம் இந்த பெருமைக்குரிய திருவண்ணாமலை திருத்தலம். நண்பர்களே, நல்ல இந்த கோயிலே ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த திருவண்ணாமலையிலே மிக்க ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. இந்த ஊரில் நடக்கும்போது ஊரில் எங்கு நடந்தாலும் செருப்பு காலில் போடக்கூடாது என்கிற ஐதீகம் ஒரு காலத்தில் இருந்தது. ஏனென்றால் திருவண்ணாமலையில் அடிக்கு 1008 சிவலிங்கம் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, மலையே சிவலிங்கமாக இருக்கிறது. மலையில் இன்றைக்கு மட்டும்தான் மக்கள் ஏறி பார்ப்பார்களே ஒழிய மற்ற நாட்களில் ஏறுவது கிடையாது. ஏனென்றால் மலையே சிவலிங்கமாக இருப்பதனால். அப்போ அண்ணாமலையாரை இன்று ஏறும்போது கூட ஐயா மன்னித்து கொள்ளுங்கள், உங்கள் உச்சத்திலே தீபமேற்றுவதற்காக அதை காண்பதற்காக தீபத்திருநாளுக்காக ஏறுகிறோம் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் ஏற வேண்டும் என்று ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்கிறோம் தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான அந்த கோபுரத்தை பார்க்கிறோம். கோபுர தரிசனம் கோடிப்பாவை விமோச்சனம் என்று சொல்லுவார்கள். கோபுரத்தை நாம் தரிசனம் செய்தால் நாம் செய்த பாவங்களெல்லாம் விமோச்சனமாக பாவங்கள் பாவ விமோச்சனமாக இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுவார்கள். கொடிமரம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கொடிமரமும் நமக்கு நாம் வணங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. இங்கே ஒரு அறத்தினுடைய ஆட்சி ஒரு ஆன்மீகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் எல்லோருக்கும் வெளிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது தான் கொடிமரங்கள். அந்த கொடிமரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடிமரத்தை நாம் ஒவ்வொரு தரிசனம் முடித்த பிறகும் கொடிமரத்தை விழுந்து வணங்கி சென்றோம் என்றால் நமக்கு வேண்டிய பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். மக்கள் எல்லோரும் இப்பொழுது மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தீபம் ஏற்றப்படும், எப்பொழுது பஞ்சமூர்த்தங்கள் வெளியே வந்த பிறகு எப்படி அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய ஆட்டம், அந்த ஆட்டத்தை பார்ப்பதற்காக காத்திருங்கள் நேயர்களே. மகிழ்ச்சியோடு காத்திருங்கள், ஆன்மீக அனுபவத்தோடு காத்திருங்கள். ஆன்மீக ஆட்டம் என்றால் அவ்வளவு அற்புதமான ஆட்டம். திருக்கார்த்திகை மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய தமிழர்களிடத்திலே இருக்கக்கூடிய மிக பழமையான முறை. வந்து கொண்டிருக்கிறார் முருகன், வந்து கொண்டிருக்கிறார், அழகாக ஆடி வந்து கொண்டிருக்கிறார். சிறப்பான ஆட்டம் கண்டு ஆட்டம் காட்டி வந்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். ஏன் மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறதை போல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி சண்டிகேஸ்வரரும் வருவார். சண்டிகேஸ்வரர் என்பவர் நமக்கு காவல் பணியை சிவபெருமானுடைய கற்பகிரகத்துக்கு சென்று சிவலிங்கத்தை வழிபட்டு விட்டு வெளியே வந்தோடனே சண்டிகேஸ்வரர் என்று ஒரு தெய்வம் இருக்கும். அதை வந்து அவரிடத்திலே அவர்தான் கோயில் பாதுகாவலர், சிவனுக்கு மெய்க்காவலர் அவர்தான். அவரிடத்துல சொல்லிவிட்டு வருவோம், ஐயா வந்தோம், உங்கள் சிவன் கோயிலிலே நாங்கள் வழிபாடு நிகழ்த்தினோம், ஒன்றும் எடுத்து விட்டு செல்லவில்லை என்று கைதட்டி வெறுங்கையோடு செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு செல்வது. நாம் அதை எப்படி சொல்கிறோம் என்றால் அது செவிட்டி சாமி, அது கைதட்டி கும்பிட்டால் தான் திரும்பும் என்று சொல்கிறோம். அப்படி அல்ல, அவரிடத்திலே சிவ வழிபாடு நிகழ்த்தினோம், ஒன்றும் எடுத்து விட்டு செல்லவில்லை என்று சொல்லிவிட்டு செல்வது. அதனால தான் சில பேர் அந்த புடவையிலேயோ வேட்டியிலோ இருக்கக்கூடிய நூலை எடுத்து போட்டு விட்டு போவார்கள். ஒன்றுமில்லை, முடிந்து எதையும் எடுத்து செல்லவில்லை என்பதற்காக. ஆக அந்த சண்டிகேஸ்வரரும்
பஞ்சமூர்த்தங்களிலே ஒன்றாக வருகிற காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான நிகழ்வு இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை ஆன்மீக அன்பர்களையெல்லாம் அழைக்கிறது. அண்ணாமலை அண்ணாமலை என்று சொன்னால் வண்டி வண்டியாக மோட்சம் கிடைக்கும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லுவார். நீங்கள் அண்ணாமலை அண்ணாமலை என்று சொன்னால் போதும், வண்டி வண்டியாக மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுவார். அதே போல் இசைக்கு சுவாமிகள், இப்போ பாருங்கள், நாம் அந்த மலையை பார்க்க இருக்கிறோம், கொடி கோபுரத்தை பார்க்கிறோம், கொடிமரத்தை பார்க்கிறோம், அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆடி வருகிறார், ஆடி வருகிறார், அசைந்து வருகிற அந்த பஞ்சமூர்த்தங்களுடைய வருகையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேர்த்தியாக மக்கள் கூடி குழுமி அங்கே சிவாச்சாரியார்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் அணிந்திருக்கிற அந்த அலங்காரங்களை பார்த்தால் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. அந்த கால அந்த நினைவுகளை சொல்வதைப் போல சிவாச்சாரியார்களெல்லாம் மிக நேர்த்தியாக அலங்காரம் செய்து கொண்டு பஞ்சமூர்த்தங்களுக்கு வழிபாடு நிகழ்த்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உச்சியை பார்க்கிறோம். அங்கே ஒரு கொப்புரை இருக்கிறது, இரும்பினாலாகிய கொப்புரை. அந்த கொப்புரையில் நெய் ஒட்டி ஊற்றி திரியை போட்டு தீபம் ஏற்றுகிற காட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு காலத்தில் அது தாமிர கொப்புரையாக இருந்தது என்று பழைய வரலாறு இருக்கிறது. இப்பொழுது அது இரும்பு கொப்புரையாக இருக்கிறது. அதிலே ஊற்றப்படுகிற நெய்யின் அளவு எவ்வளவு என்று கேட்டால் 3500 கிலோ என்று சொல்லுகிறார்கள். 3500 கிலோ எடையுள்ள நெய்யை ஊற்றி அதிலே வந்து 1000 மீட்டர் நீளமுள்ள காடாத்துணி, 1000 மீட்டர் நீளமுள்ள காடாத்துணியை அதிலே திரியாக போட்டு, காடாத்துணி என்றால் மிகவும் கடினமாக இருக்கிறது, மென்மையாக இருக்காது, ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த காடாத்துணியை திரியாக போட்டு தீபத்தை ஏற்றுவார்கள். அதனால்தான் பல நாட்கள் அது எரிந்து கொண்டிருக்கிற மலை உச்சியில் தீபம் எரிந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது பஞ்சமூர்த்திகள் வந்த பிறகு அங்கே அர்த்தநாரீஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர் என்று சொன்னால் அது என்ன, அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் என்று சொன்னால் கடவுள் சிவபெருமான் தன்னுடைய பாதியை அம்பிகைக்கு வழங்கிய தலம் இந்த நாள்தான். இந்த கார்த்திகை திருநாளில்தான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தன் உடம்பில் பாதியை கொடுத்த இடம் திருவண்ணாமலை. இங்குதான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் உருவான இடம். அதனால்தான் சிவபெருமானும் அம்பிகையும் நீ உன்னில் பாதி என்னில் பாதி சரிபாதி நாம் இருவரும் என்று ஒருவரை ஒருவர் பிணைந்து இணைந்து பாதியாக பகிர்ந்து கொண்டு, இல்லற வாழ்க்கை என்பதின் தத்துவமே அதுதானே. இதுவாக இருந்தாலும் நீ பாதி நான் பாதி என்கிற தத்துவம் தானே மனித வாழ்க்கையில் அதுதான். அதனால்தான் ஆணையும் பெண்ணையும் ஆண்டவன் படைத்தான். அவருடைய இணைவிலே உலகம் உற்பவமாகிற காட்சியை படைத்தான். அரோகரா ஓசையை கேட்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியிலே அண்ணாமலைக்கு அரோகரா என்கிற மகிழ்ச்சியிலே நாம் திளைத்து கொண்டிருக்கிறோம். அபிதகுஜாம்பாள் என்றால் யார் என்று சொன்னோம். அபிதகுஜாம்பாள் என்றால் உண்ணப்படாதவள், உண்ணப்படாத தனங்களை உடையவள், உண்ணாமுலை அம்பிகை என்று பெயர். அவள் உண்ணப்படாதவள். அவர் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார். இங்கே திருஞான சம்பந்த பெருமான் வந்து பாடியிருக்கிறார், திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து பாடியிருக்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பாடியிருக்கிறார், மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். ஆக தேவாரம் பாடிய மூவரும், திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகரும், ஆக சைவக்குறவர் நால்வரும் பாடிய திருத்தலமாக, பெருமைக்குரிய திருத்தலமாக இந்த திரு அண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சிவபெருமானுடைய கருவறைக்கு பின்பாகவும் திரும்பி வந்தால் அங்கே லிங்கோத்பவர் என்கிற ஒரு சிலா ரூபத்தை பார்க்க முடியும். லிங்க ரூபமாக இருக்கும். அதில் மேலே அன்னப்பட்சியும் கீழே வராக ரூபமும் பார்ப்போம். அது வந்து அடிமுடி தேடிய காட்சியை அது நினைவுபடுத்துவது. அது திருவண்ணாமலை காட்சி தான். அந்த திருவண்ணாமலையைத்தான் அந்த லிங்கோத்பவராக நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆக திருவண்ணாமலையினுடைய காட்சி தான் லிங்கோத்பவ காட்சியாக ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் அடங்கியிருக்கிற அந்த அற்புத பெருமை. இங்கே பாருங்கள், பஞ்சமூர்த்தங்களும் தயாராக இங்கே வைத்திருக்கிறார்கள் ஊர்வலம் செல்வதற்காக. வந்து அர்த்தநாரீஸ் வந்த பிறகு மலை உச்சியிலே வந்து தீபம் ஏற்றப்படும். ஏற்றிய பிறகு அவர்கள் ஊர்வலமாக செல்வார்கள். மலை உச்சியை கண்டு கொண்டிருக்கிறோம், கன்னத்தில் போட்டுக் கொள்ளுங்கள், இவர்தான் சிவபெருமான்.
இவர்தான் அனலாய் எழுந்து இப்பொழுது ஆனந்தமாய் கல்மலையை நம் முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். தீபம் எத்தனை வகைப்படும் என்று ஒரு கணக்கெடுப்பு பார்த்தேன், மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. தூபம், மகாதீபம், அலங்கார தீபம், நாகதீபம், விருஷதீபம், புருஷாமிருக தீபம், வலதீபம், கமடதி தீபம், கணிதீபம், வியானன் தீபம், மயூர தீபம், ஐந்தட்டு தீபம், சிம்ம தீபம், துளஜ தீபம், நட்சத்திர தீபம், மேரு தீபம் என்று 16 வகை தீபங்கள் இருக்கின்றனவாம். அந்த 16 வகைகளிலே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மகாதீபம். அதுதான் சிவனுக்கு உரிய தீபம். அந்த மலை உச்சியில்தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கார்த்திகை பிறந்த நாள் முதற்கொண்டு கார்த்திகை மாதம் முழுவதுமே நாம் நாள்தோறும் வீட்டிலே தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். அழகாக மலர் அலங்காரத்திலே மயிலை பார்க்கிறோம், சிவலிங்கத்தை பார்க்கிறோம். மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற அந்த வசந்த மண்டபத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தை பார்க்கிறோம். எல்லா தீபங்களும், தீபத்தில் இருக்கக்கூடிய திரிகளும் கூட இன்றைக்கு திருவண்ணாமலையை நோக்கி தவமிருந்து கொண்டிருக்கின்றன. அண்ணாமலையாரே, உன் மலையின் உச்சத்தில் ஏற்றப்படுகிற அந்த தீபத்தை, அந்த ஒளியை கண்டவுடன் எங்கள் திரிகளினுடைய தலையிலே தீபம் ஏற்றப்படும், நாங்களும் ஜொலிப்போம் என்று உலகமெங்கும் இல்லங்களில் இருக்கக்கூடிய, அகல்களில் இருக்கக்கூடிய திரிகளும் கூட திருவண்ணாமலையினுடைய உச்சையை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒளியேற்றப்பட வேண்டும் என்கிற அற்புதமான அந்த தவம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. 25 ஏக்கர் பரப்பளவிலே இந்த திருவண்ணாமலை திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இதிலே 6 பிரகாரங்கள் இருக்கின்றன. மாடவீதி 6வது பிரகாரம். இதிலே 9 கோபுரங்கள் இருக்கின்றன. மலை சுற்றும் பாதையையும் சேர்த்தால் 7வது பிரகாரம். அது மலை சுற்றும் மலைவள பாதை, அது 7வது பிரகாரமாக கொள்ளப்படுகிறது. இங்கே உள்ளே பார்த்தால் திருக்கோயிலுக்குள் போனால் 142 சன்னிதிகள் இருக்கின்றனவாம். 22 பிள்ளையார்கள் உள்ளே இருக்கிறார்களாம். 306 மண்டபங்கள் இருக்கின்றனவாம். 1000 தூண்கள், 1000 மண்டபம் இருக்கிறது, பாதாள லிங்கம் இருக்கிறது. 43 செப்பு திருமேனிகள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. பாருங்கள், மிக அற்புதமாக அழகாக இவர்கள் அந்த பஞ்சமூர்த்திகள் வந்து கொண்டிருக்கிற காட்சி நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சி முன்னாடி நடந்தது, அதனை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக பழம்பெருமை மிக்க இந்த தலம், மிக ஞான தபோதனரை வாய்ந்து அழைக்கின்ற இந்த தலம். இதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. முக்திபுரி, தலேஸ்வரம், சிவலோகம், ஞான நகரம், சுத்த நகரம், கௌரி நகரம், தென் கைலாயம், சோனாச்சலம், சோனகிரி, அண்ணாத்தூர், அண்ணாநாடு, அருணாத்திரி, அனர்கிரி, அருணாச்சலம், அருணாகிரி, திருவருணை, அருணை என்று இத்தனை பெயர்கள் இந்த அண்ணாமலைக்கு இருக்கின்றன. எத்தனை பெயர் சொன்னாலும் அவன் அருளின்றி ஒன்றும் அசையாது தானே. இங்கே மக்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். அந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாளை, அந்த தீப காட்சியை கண்டு இங்கே பாருங்கள், அழகாக அணிவகுத்து காவல்துறையினர் அணிவகுத்து அர்த்தநாரீஸ்வரர் வருகைக்காக அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். அடுக்கடுக்காக கோபுரங்கள், கோபுரங்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு திருக்கோயில். கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஏன் அந்த பழமொழி என்று சொன்னால், ஒவ்வொரு ஊரிலும் அந்த கோபுரம் இருப்பது தான் அந்த ஊரிலே அந்த கோயிலை வைத்து, கோபுரத்தை வைத்து அங்கே இருக்கிறது, ஊர் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவது. தொலைதூரத்திலே வரக்கூடியவர்கள் தொலைவிலே பார்க்கும்போது கோபுரத்தை பார்த்தால், ஓஹோ அங்கே ஊர் இருக்கிறதோ, அங்கே போனால் ஏதாவது கிடைக்குமே, ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாமே என்று வருவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக அப்பொழுது கோபுரங்கள் கட்டப்பட்டன. பாருங்கள், அப்படியே அனலாய் எழுந்து நிற்கிற ஆனந்த மலையை பாருங்கள், திரு அண்ணாமலையை பாருங்கள். அங்குதான் தீபஜோதி காட்சி நமக்கு தெளிவாக புலப்பட இருக்கிறது, தெரியப்பட இருக்கிறது. அங்கே நேற்றே அந்த கொப்புரையை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அங்கே அழகாக நிறுவி அங்கே தீப்பந்தங்களெல்லாம் தயாராக இருக்கின்றன. கீழே ஒளி தீபம் ஏற்றப்பட்டு, அகண்டத்திலே ஏற்றப்பட்டு அதிர்வேட்டு முழங்கியவுடன் அடுத்த வினாடியே அங்கே ஒளி தீபம் ஏற்றுகிற காட்சி. மலையை பார்த்து மகிழ்ந்து மனதில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நேயர்களே. இவர்தான் சிவலிங்கம், இது மலை இல்லை, சிவலிங்கம். உயிர்ப்போடு சிவனருள் வெளிப்படுகிற காட்சியை
அந்த மலை உச்சியில் பார்க்க போகிறோம். நெருங்கி பார்க்கிறோம். அங்கே மக்கள் கூடியிருக்கிற அழகை பார்க்கிறோம். திரளாக மக்கள் கூடியிருக்கிறார்கள். உச்சத்திலே கொப்புரை, அதனை சுற்றி மக்கள் நிற்கிறார்கள். தீபத்தை ஏற்றிவிட்டு அகன்று வந்துவிட வேண்டும். அந்த அனல் அந்த பாருங்கள், கொப்புரை காட்சியை பார்த்தோம். மிக அழகாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கொப்புரை, 3500 கிலோ எடையுள்ள நெய் அதில் ஊற்றப்பட்டிருக்கிறது. 1000 மீட்டர் நீளமுள்ள காடா துணி அங்கே திரியாக போடப்பட்டிருக்கிறது. இங்கே ராஜகோபுரம், சிவ சிவ என்று சொல்லக்கூடிய ராஜகோபுரம், அந்த கோபுரத்திலிருந்து அந்த மலை காட்சி, மிக அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருணாச்சலேஸ்வரா நமச்சிவாய, சிவாய நம என்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. எப்பொழுதும் நமசிவாய என்று சொல்ல வேண்டும், சிவாய நம என்று சொல்ல வேண்டும். சிவாய நம என்பார்க்கு அபாயம் ஒரு காலும் இல்லை, ஒரு காலும் இல்லை என்று வழிபாடு நிகழ்த்த வேண்டும். இந்த மாதம் 1ஆம் தேதி அன்று கொடியேற்றத்தோடு விழா தொடங்கியது. திரு அண்ணாமலையிலே திருக்கார்த்திகை தீப திருவிழா எப்பொழுதுமே கொடியேற்றத்திற்கு முன்பாக 3 நாட்கள் வந்து துர்கை அம்மனுக்கு 1 நாள் உற்சவமும், பிடாரி அம்மனுக்கு அது ஊர் தெய்வங்களுக்கு 1 நாள் உற்சவமும், விநாயகருக்கு 1 நாள் உற்சவமாக 3 நாள் உற்சவம் நடைபெறும். பிறகு கொடியேற்றம் அன்றைக்கு காலையில் 5:30 மணியிலிருந்து 7 மணிக்கு உள்ளாக விருச்சிக லக்கணத்திலே கொடியேற்றம் நடந்தது. மலை உச்சி காட்சியை பார்க்கிறோம். கோபுர தரிசனத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அற்புத காட்சி. தீபம் அங்கேதான் சுடர்விட்டு பிரகாசிக்க இருக்கிறது. எப்படி நீங்கள் கொளுத்தினாலும் அது நின்று நிமிர்ந்து எரியும். தீபத்தினுடைய சிறப்பே அதுதான். அறிவாக நம்முடைய மனதிலே, நம்முடைய மூளையிலே, நம்முடைய புத்தியில் இருக்கக்கூடிய அறிவுக்கும் அப்படி ஒரு தன்மை இருக்கிறது. நீங்கள் என்ன பாடுபடுத்தினாலும் அது நின்று நேராக நிமிர்ந்து நேர்மையோடு எரியும். அறிவும் அப்படித்தான், தீபத்தை போன்றது. சுடர்விடு, எமது அறிவு சுடர்விடுக என்று பாரதி சொன்னார். எமது அறிவு சுடர்விடுக என்று சொன்னால், சுடர்விடுகிற அறிவு எப்படி நேராக நின்று எந்த துன்பத்திற்கும் வளைந்து கொடுக்காமல் நிற்கிறதோ அதுபோல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் எந்த துன்பத்தையும் பொசுக்கு எரிய வேண்டும். நெருப்புக்கு, ஜோதிக்கு ஒரு தன்மை என்னவென்றால், அது தண்ணீர் தன் மீது என்ன விழுந்தாலும் அது தன்மயமாக இழுத்துக்கொள்ளும். தண்ணீர் தவிர மற்ற என்ன விழுந்தாலும் அது தன்மயமாக ஆக்கிக்கொள்ளும். தன்னை போலவே சுடர்விட்டு பிரகாசிக்க செய்யும். இரும்பு விழுந்தாலும் சரி, குப்பை விழுந்தாலும் சரி, பவுன் தங்கம் எது விழுந்தாலும் தன்மயமாக பிரகாசிக்க செய்யும். நெருப்பு மயமாக மாற்றிவிடும். தூசி விழுந்தாலும் அதை நெருப்பாக மாற்றிவிடும், ஜோதியாக மாற்றிவிடும். அதை போல அந்த ஜோதி தரிசனத்தை, ஜோதி தத்துவத்தை, நமக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கிற அறிவாக உணர்த்துகிற தத்துவத்தை இந்த 1ஆம் தேதி அன்று, இம்மாதம் 1ஆம் தேதி அன்று கொடியேற்றத்தோடு விழா தொடங்கியது. மறுநாள் இந்திர விமானம், அடுத்த நாள் சிம்ம விமானம், 3வது நாள் வெள்ளி கற்பக விருட்ச காமதேனு விமானம், அப்புறம் வெள்ளி ரிஷப வாகனம், அடுத்தது வெள்ளி ரதம், எல்லாம் முடிந்து 7ஆம் தேதி அன்று, போன சனிக்கிழமை அன்று தேர் புறப்பாடு. தேர்வனம் பிடித்து தேர் வலம் வந்தது. தேரோடும் வீதிகளிலே தேரோடிய காட்சியை பார்த்து மக்கள் மகிழ்ந்தனர். அடுத்து 8ஆம் தேதி பிச்சாண்டவர் உற்சவம் நடந்தது. அடுத்து நேற்று பஞ்சமூர்த்திகள் கைலாச காமதேனு வாகனத்திலே வலம் வந்த காட்சியை மக்கள் கண்டு ரசித்தார்கள். இப்படி 9 நாள் முடிந்து இன்று 10வது நாள் காலையிலே பரணி தீபம் ஏற்றப்பட்டது. எல்லார் கரங்களும் குவிந்து இசைத்து கொண்டிருக்கின்றன, தட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றன. நமச்சிவாய 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 என்று பாடிக்கொண்டிருக்கின்றன. அரோகரா 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 என்கிற முழக்கத்தை மனதும் நாவும் முழங்கி கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே 4 மணிக்கு பரணி நட்சத்திரத்தை போது பரணி தீபம் ஏற்றப்பட்டது. நாம் ஏற்கனவே சொன்னதுதான், இறைவன் ஒருவனாக இருக்கிறான். அந்த அண்ணாமலையாருடைய திருமூர்த்தத்தின் முன்பாக அந்த கருவறையிலே கற்பூர தீபம் காட்டி 1 நெய்விளக்கை ஏற்றி நந்தியம்பெருமானுக்கு முன்பாக இருக்கக்கூடிய 5 அகல்களிலே ஏற்றினார்கள். அப்பொழுது அது ஏற்றப்பட்டது பரணி தீபம். இப்பொழுது அதையெல்லாம் ஒன்றாக்கி அகண்டத்தில் ஏற்றி, அகண்டத்தில் ஏற்றிய உடனேயே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோமே மலை உச்சி, அதில் ஏற்றக்கூடிய ஏகன் அநேகனாக இருக்கிறான், அநேகன் ஏகனாக வருவான் என்கிற ஒரு காட்சி தத்துவ ரூபத்தை இந்த ஜோதி தரிசனம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த மலையே லிங்கம் என்பதற்கு அடையாளமாக மலையை சுற்றி 8 திசைகளிலும் மலையை பார்த்து நந்தியம்பெருமான்கள் இருக்கிறார்கள். நந்தி இருக்கிறது. அதே போல் 8 திசைகளிலும்
லிங்கங்கள் இருக்கின்றன. அந்த எட்டு லிங்கங்கள் இப்பொழுது பாருங்கள், அர்த்தநாரீஸ்வரர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலைக்கு அரோகரா என்கிற கோஷம் விண்ணை பிளக்கிறது, மலை அதிராமல் நின்று கொண்டிருக்கிறது. அரோகரா கோஷம் விண் முழங்க, சங்கநாதம் முழங்க, சங்கம் முழங்கி கொண்டிருக்கிறது. அருமையான காட்சி. எட்டு லிங்கங்கள் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், ஈசான்யலிங்கம், குபேரலிங்கம் என்று எட்டு லிங்கங்கள் எட்டு திசைகளிலும் மலையை சுற்றி இருக்கின்றன. ஆக மலையே சிவலிங்கமாக வருகிறார். வருகிறார் அர்த்தநாரீஸ்வரர் வருகிறார். இந்த தீபத்திருநாளுடைய ஆட்ட நாயகர் வருகிறார். இதோ தீபம் ஏற்றப்படுகிறது. இதோ அங்கே வெடி முழக்கம், அங்கே பட்டாசு முழங்குகிற அந்த வெடிக்கிற மின்னல் கீற்றுகளை நாம் பார்க்க முடிகிறது. தீபம் ஜோதியாக ஏற்றப்படுகிற காட்சியை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுடர்விட்டு பிரகாசிக்கிற தீபம் அப்படியே மெதுமெதுவாக எழுந்து 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 வானம் அருமையாக இருக்கிறது, மேகம் மறைக்காமல் இருக்கிறது. அற்புத காட்சி. அங்கே தீபம் ஏற்றுகிற காட்சியை பார்க்கிறோம். அர்த்தநாரீஸ்வரர் கீழே புறப்பட்ட உடனேயே அகண்ட தீபம் ஏற்றிய உடனேயே அதிர்வேட்டுக்கள் முழங்க தீபம் ஏற்றப்பட்டது. திருக்கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் திருக்கோயிலே, திரு அண்ணாமலையினுடைய மலை உச்சத்திலே தீபம் ஏற்றப்படுகிறது. அனைவரும் அவர்கள் அவர்கள் இல்லங்களில் அகல்களில் தீபங்கள் ஏற்றுங்கள். தீப ஜோதியை வழிபடுங்கள். ஜோதி ஜோதி அருள் ஜோதி தெய்வம், இவை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், ஓதாந்த தெய்வம், நாதாந்த தெய்வம் என்று வள்ளல் பெருமான் பாடிய தீபத்தினுடைய சிறப்பை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான காட்சி. தீபம் எரிந்து கொண்டிருக்கிற காட்சியை இப்பொழுது மகிழ்வோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தி பெருக்கோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். புத்தி தரும் தீபம் நல்ல புத்திரசம் பத்து உண்டாம், சித்தி தரும் தீபம் சிவதீபம் சக்திக்கு உயிராகும், சோனமலை ஓங்கி வளர் ஞான பயிராகும், கார்த்திகை தீபம் என்று தீப வெண்பா குறிப்பிடுகிறது. அகண்டத்தில் தீபம் கொளுத்தப்பட்ட உடனேயே மலை உச்சியில் கொழுந்துவிட்டு எரிகிற தீபத்தை, சுடர்விட்டு பிரகாசிக்கிற தீபத்தை நாம் பார்க்கிறோம். தீபம் எரிய எரிய அதிலிருந்து புகைகளெல்லாம் அழுக்குகளெல்லாம் அறியாமை இருளெல்லாம் விலகி ஓடுகிற காட்சியை பார்க்கிறோம். உப்புரை கொழுந்து விட்டு இருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். நேற்றே போய் அங்கே வைத்து அழகாக இந்த தருணத்திற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருந்தோம். இது விளக்கு ஏற்றப்படுகிற விளக்கு, மலை உச்சியில் ஏற்றப்படுகிற விளக்கு, ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை அறையிலும் வாயில்களிலும் ஏற்றப்படுகிற விளக்கு நமக்கு இல்லகத்தினுடைய இருளை போக்கும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று ஜோதியினுடைய சிறப்பை அப்பர் பெருமான் பாடுவார். இல்லக விளக்கு என்ன செய்யும்? வீட்டிலே விளக்கேற்றினால் அது இருளை கெடுக்கும். சொல்லிலே ஒரு விளக்கை சுடர்விடுகிற சொற்களை சொன்னால் அது என்ன செய்யும் என்றால் ஜோதி உள்ளது. நீங்கள் சுடர்விடுகிற சொற்களை சொல்லி பழகினால் அதிலே ஒரு பிரகாசம் தோன்றும். அதே போல பல்லக விளக்கு, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது பல்லக விளக்கு, பலரும் காண்பது இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நல்ல அகத்தில் ஏற்றப்படுகிற விளக்கு எது தெரியுமா? நமச்சிவாயவே என்கிற விளக்கு. திருவண்ணாமலையிலே ஆண்டுதோறும் நடைபெறுகிற கார்த்திகை மகாதீப பெருவிழா இன்றைக்கும் இனியே நடந்திருக்கிறது. இங்கே அகண்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அகண்டத்தில் ஏற்றப்பட்டிருக்கிற திரியிலே அந்த தீபம் கொழுந்துவிட்டு எரிகிற தீபம், இதை கண்ட பிறகு அங்கே மலை உச்சியிலே ஏற்றப்படுகிற அந்த தீபத்தையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான காட்சி. வான வேடிக்கை காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ளே முழுவதும் நல்ல மின்விளக்கு அலங்காரத்திலே திருக்கோயிலே ஜொலித்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதற்கும் ஒளியினுடைய பெருமையை, ஒளி தீபத்தினுடைய அருமையை, ஒளியினுடைய சிறப்பை சொல்லும் திருவண்ணாமலையே இப்பொழுது ஒளி வெள்ளத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லோரும் பக்தி பெருக்கோடு இதனை ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ராஜகோபுரத்திலே அழகான மின்விளக்கு அலங்காரம், அதற்கு பக்கத்திலே வல்லாள மகாராஜன் கோபுரம், கிளி கோபுரம், நிறைய கோபுரங்கள் இருக்கின்றன. எல்லா கோபுரத்திலும் அலங்காரம். மலை உச்சியை பார்க்கிறோம். அங்கே அழகாக சுடர்விட்டு ஒரு கொழுஞ்சுடராக சிவபெருமானை அருட்ஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம்,
அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் என்றுதான் வள்ளல் பெருமான் பாடினார். சிதம்பரத்தில் ஆடுகிற நடராஜ பெருமானுடைய நாட்டியமே தீப ஜோதியினுடைய எழுச்சியாக, சுடர் தோற்றமாக, சுடருடைய அசைவாக வள்ளல் பெருமானுக்கு தெரிகிறது. அதை போன்றது ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து பார்த்தாலும் தீப ஜோதி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம். பாருங்கள், இப்பொழுது உச்சத்தில் அந்த கொப்புறையில் தீபஜோதி எரிந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்படி அருகில் இருக்கிற மாவட்ட மக்கள் எல்லோரும் இப்பொழுது அவரவர் வீட்டிலிருந்து ஆகா அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது என்று தங்கள் இல்லங்களிலே தீபமேற்றி, ஒளியேற்றி, அகலேற்றி, இருள் விளக்கி மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருப்பார்கள். கார்த்திகை தீப திருநாளிலே இன்று முழுவதும் விரதம் இருப்பார்கள். மாலையிலே ஒளி தீபம் ஏற்றிய பிறகு, தீப தரிசனம் கண்ட பிறகு உணவு உண்ணுகிற மகத்துவத்தை பலர் தங்களுடைய குடும்ப வழக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜோதி, 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 எங்கு பார்த்தாலும் ஜோதி, மிக அருமையான ஜோதி. வாமஜோதி, சோமஜோதி, வானஜோதி, ஞானஜோதி, மாகஜோதி, யோகஜோதி, வாதஜோதி, நாதஜோதி, ஏமஜோதி, வியோமஜோதி, ஏறுஜோதி, வீருஜோதி, ஏகஜோதி, 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 ஏகஜோதி. ஆதிநீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போரனே, போதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று இறைவனை ஜோதி வடிவமாக பார்க்கிறார்கள். இறைவன் என்ன, எது, யாராக இருக்கிறான்? ஐம்பூதங்களாக இருக்கிறான். விண்ணாக இருக்கிறான், மண்ணாக இருக்கிறான், நீராக இருக்கிறான், நெருப்பாக இருக்கிறான், காற்றாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், தீப ஜோதி மண்டபம் இதுதான். இந்த மண்டபத்திலிருந்து தான் தீப ஜோதியை அந்த பஞ்சமூர்த்திகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அலங்காரத்திலே அவர்கள் வாகனங்களில் ஏற்றி இப்பொழுது அந்த தீப ஜோதியை மண்டபத்திலிருந்து பஞ்சபூதங்களும் அர்த்தநாரீஸ்வரரும் அமர்ந்து அதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாளுடைய பாகமாகவும் பெருமானுடைய பாகமாகவும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களும் அமர்ந்து அந்த காட்சியை ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். மிக அருமையான காட்சி. இந்த காட்சிக்காகத்தான், இந்த ஒரு நாள் நிகழ்வுக்காகத்தான் திருவண்ணாமலையில் எல்லோரும் நாள்தோறும் வந்து அந்த திருவிழாவிலே கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மண்டபத்திலே இப்பொழுது ஒவ்வொரு தெய்வங்களாக புறப்பாடாகி சென்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் வலம் வர இருக்கிறார்கள். பஞ்சமூர்த்திகள் வலம் வந்து அற்புதமான இந்த நிகழ்வு. தீப்பந்தம் பழைய முறைப்படி, பழைய முறைப்படி தீப்பந்தம் பிடித்து அவர்களை அழைத்து செல்கிறார்கள். வழி காண்பித்து இத்தீப்பந்தம் கொளுத்தி அந்த பகுதியை ஒளிமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சமூர்த்திகள் என்று சொன்னால் சிவபெருமான், அம்பாள், முருகன், விநாயகர், சண்டிகேஸ்வரர் என்று ஐந்து மூர்த்திகளும் வலம் பெறுகிற அற்புத காட்சி தான் பஞ்சமூர்த்திகள் வந்து சேருகிற காட்சி. அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஒரு ஆட்டம் போட்ட உடனேயே, அவர் வெளியே வரும்போதையே அழகாக தீப ஜோதியை ஏற்றிவிட்டார்கள். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம் என்கிற அளவிலே தீபத் திருநாளிலே எல்லார் இல்லங்களிலும் ஒளியேற்றியதைப் போல எல்லார் உள்ளங்களிலும் ஒளியேற்றி நல்லவை நடக்கட்டும், நல்லவை வெல்லட்டும், நல்லவையே நடக்கட்டும், நல்லவையே நிகழட்டும் என்று சொல்லி புதியுகம் தொலைக்காட்சி சார்பிலே கண்டு ரசித்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன்.